हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल कुक विद बानो। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. பிரெட் ஸ்லைசஸ்ல இருக்கிற ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதை பிரெட் க்ரம்ஸாக நம்ம அடிச்சு எடுத்துக்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காவை கூட தட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஏலக்காவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ட்ராப்ஸ் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர். ஆரஞ்சு இருந்தால் ஆரஞ்சு கலரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு லெமன் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ சுகர் சிரப் இந்த அரை கம்பிப்பதம் அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சுகர் சிரப் காய்ச்சினீங்கனாலே இந்த பதம் வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸை ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம பெசரி எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. 12 ஸ்லைஸ் பிரெட் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு 5 டேபிள்ஸ்பூன் அளவு பால் போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து கலக்கும்போது கையில் ஒட்டாமல் மாவு பதத்துக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்தி கலந்து விடுறோம். மாவு பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்க போகிறோம். உருண்டைகள் பிடிக்கும்போது வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வெடிப்பு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு வெடிப்பு இல்லாத மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக ஆயில் தடவி நீங்கள் உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. உருண்டைகள் பிடிச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொரிச்செடுத்துக்கலாம். உருண்டைகளை ஆட் பண்ணதுமே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக டச் பண்ணி விட்டு ரோல் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக கலர் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் பிளாக்காக இருக்கும், ஈவனான கலர் கிடைக்காது. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் ஆட் பண்ணும்போது சிரப் ரொம்ப சூடாக இருக்கணும். ஆறினதுக்கப்புறம் ஆட் பண்ணக்கூடாது, குலாப் ஜாமுன் ஊறாது. அப்படி ஆறி இருந்ததுன்னா மறுபடியும் ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த குலாப் ஜாமுனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.